ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு மணி சார். வணக்கம் ஆதேஷ் சார். இந்த கொரோனா கால ஊரடங்கு தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சமயத்தில் ஒரு பரபரப்புக்குள்ளான ஒரு விஷயம், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஏற்பட்ட செல்போன் கடை வைத்திருந்த அப்பா மகன் அதாவது ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் இருவர் வந்து கடையை சரியான நேரத்துக்கு அவங்க வந்து சாத்தலன்னு சொல்லிட்டு அந்த நேர கால அவகாசம் இன்னும் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள விசாரணைக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க. விசாரணைக்கு அழைத்து சென்றவர்கள் அங்க சிறையிலே உயிரிழந்த சம்பவம் பெரிய பரபரப்புக்குள்ளா இருக்கிறது தமிழ்நாட்டில். எப்படி பாக்குறீங்க இந்த சாத்தான்குளம் சம்பவத்தை? இந்த சம்பவத்தை பல தேசிய அளவுல பேசக்கூடிய நிலை ஆகிவிட்டது. எல்லோருமே இதற்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். போலீசார் இந்த விசாரணை செய்த விதம் எப்படி பாக்குறீங்க? அந்த விசாரணை கைதிகள் உயிரிழப்பானதை நீங்க எப்படி பாக்குறீங்க மணி சார்? இது ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் தான் நம்ம சொல்லணும். மிக மிக துரதிருஷ்டவசமான சம்பவம். ஒரு உயிர் அல்ல, இரண்டு உயிர் வந்து போலீஸ் கஸ்டடியில இறந்து போயிருக்கு. இது கஸ்டோடியல் டெத்ன்றது வந்து சந்தேகம் எடுத்துக்கு இடம் இல்லாம தெளிவாவே இன்னைக்கு தெரியுது. அதை யாரும் வந்து மறுக்க முடியாது. ஓபன் அண்ட் ஷட் கேஸ் வாங்க, அவங்கள கடைய மூட மறுத்தான்ற ஒரு ரொம்ப சாதாரண கேஸ்ல இருந்து அவங்கள ரெண்டு பேரையும் அப்பா மகன் ரெண்டு பேரையும் அழிச்சுக்கிட்டு போனது, பல கிலோமீட்டர் தூரம் அழுத்துட்டு போனது, ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சது, அவருடைய ஆசன வாயில வந்து லட்டியால் அடிச்சது, அதன் பிறகு வந்து அவர்கள் அவங்களை கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட் பண்ணது. இதுல பாத்தீங்கன்னா வந்து அவர்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை வழக்குகளுக்கும் சேர்த்து தண்டனை கிடைச்சா கூட வந்து 6 மாசத்துக்கு மேல கிடைக்காது. இந்த மாதிரி வழக்குகள்ல உடனே மேஜிஸ்ட்ரேட் வந்து ஜாமீன் கொடுத்துருவாரு, அங்கேயே சொந்த ஜாமீன் கொடுத்துருவாரு. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல இருக்கக்கூடிய வழக்குகள்ல தான் வந்து உங்களுக்கு ஜாமீனுக்கான மனு அடுத்த நாள் ஒத்தி வைக்கப்படும். இந்த இவங்க மேல போட்ட கேசஸ் எல்லாமே வந்து அதிகபட்சம் அது நிரூபிக்கப்பட்டா கூட 6 மாசத்துக்கு மேல தண்டனை கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பெட்டி சார்ஜஸ்ல அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அவங்கள அடிச்சு அவங்கள அடிச்சதோட இல்லாம அவங்கள அந்த அவங்களை ரிமாண்ட் பண்ண மேஜிஸ்ட்ரேட் இன்னைக்கு சர்ச்சையில சிக்கியிருக்காரு. அவங்களை வந்து யாரு கைது பண்ணி நேர்ல கூட்டின்னு வந்தாலும் அவங்களை வந்து காயம் இருக்கான்னு கேட்கணும். அதை பத்தி எல்லாம் எதுவுமே கவலைப்படாம இந்த மேஜிஸ்ட்ரேட்டு இது பண்ணியிருக்காரு. அதனாலதான் அந்த மேஜிஸ்ட்ரேட் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு நம்முடைய ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சந்திர போன்றவர்கள் எல்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க. மூத்த வழக்கறிஞர்கள் சங்கமும் அந்த கோரிக்கையை வச்சிருக்கு. இதுல போலீஸ் மட்டும் தவறு செய்யல, நம்முடைய அந்த மேஜிஸ்ட்ரேட்டும் தவறு செஞ்சிருக்காரு. அதே மாதிரி டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிதான் ஜெயிலுக்கு அனுப்பணும். அந்த டாக்டரும் வந்து எப்படி சர்டிபிகேட் கொடுத்தாருன்னு தெரியல. இப்ப எல்லாமே இது விசாரணையில் இருக்குது. இந்த அளவுக்கு வந்து மூர்தன்யமாக காவல்துறை ஏன் நடந்து கொண்டது? இந்த அளவுக்கு மிருகத்தனமாக ஏன் நடந்து கொண்டது? ஒரு உயிர் அல்ல, இரண்டு உயிர்கள் போகக்கூடிய அளவுக்கு என்ன அங்க நடந்தது என்பது மிகவும் ஆச்சரியமாகவும் மிகவும் வருத்தமானதாகவும் ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா இது 4-5 நாளைக்கு நடந்த சம்பவம். இன்றைக்கு காலையில் வந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளை பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு ஆட்டோ டிரைவர் இதே மாதிரி போலீஸ் கஸ்டடியில இறந்து போயிருக்காரு. இந்த கஸ்டோடியல் டெத்ன்றது பாத்தீங்கன்னா நீங்க தூத்துக்குடி மாவட்டத்துல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதுல இருந்தே வந்து அதிகப்படியா மாறிட்டு இருக்குன்னு புள்ளிவரங்களோட சொல்றாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில உங்களுக்கு தெரியும் அந்த துப்பாக்கி சூடு நடந்தது. 13 பேர் வந்து சம்பவத்திலேயே இறந்து போனாங்க. அப்ப அந்த சம்பவத்தை பத்தி கருத்து தெரிவிச்ச நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது எனக்கு இந்த துப்பாக்கி சூடு நடந்ததே நான் வந்து உங்களை மாதிரி மதியம் வீட்டுக்கு சாப்பிட போகும்போது டிவி பார்த்தப்பதான் தெரிஞ்சதுன்னு. இதை விட ஒரு பொறுப்பற்ற பதில் இருக்க முடியாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் வெறும் முதலமைச்சர் மட்டும் இல்ல, காவல்துறையையும் தன்னுடைய கையில முதலமைச்சர் வச்சிருக்காரு. ஒரு துப்பாக்கி சூடெல்லாம் வந்து முதலமைச்சரோட உத்தரவு இல்லாம அவருடைய நாலெட்ஜ் இல்லாம நடக்க வாய்ப்பே இல்லை. அப்ப வந்து அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அது நடந்த பிறகுதான் எனக்கு தெரியும்னா அது என்ன பதில்? இது வரைக்கும் ஜெயலலிதாவோ கலைஞரோ முதலமைச்சராக இருந்த பொழுது இது போன்ற போலீசார் ஒரு அத்துமீறல் ஈடுபடுறாங்க அல்லது துப்பாக்கி சூடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கலைஞர் சிஎம்மா இருந்தாலும் ஜெயலலிதா சிஎம்மா இருந்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, போலீஸை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஆமா, நிலைமை கட்டுக்கு மீறி போச்சு, காவல்துறையினர் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக மக்களை காப்பாற்றுவதற்கு துப்பாக்கி சூடு நடத்தினாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அல்லது நிலைமை மோசமா இருக்குன்னா, ரெண்டு பேருமே எத்தனையோ சம்பவங்களை நான் பார்த்திருக்கேன், இது குறித்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன, தகவல்கள் முழு தகவல்கள் கிடைத்தவுடன் யார் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லுவாங்க. இப்படிதான் வந்து இதற்கு முன்பு நான் அறிந்த முதலமைச்சர்களாக இருந்த கலைஞரோ ஜெயலலிதாவோ இவங்க எல்லாம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி துப்பாக்கி சூடுகளோ போலீஸ் அத்துமீறல்களோ நடக்கும் பொழுது அவங்க வந்து முதல்ல போலீஸை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு முதலமைச்சரோட வேலை, போலீஸை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அது வந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக மக்களை காப்பாற்றுறது செஞ்சாங்கன்னு. அல்லது நான் ஏன் ரெண்டாவது தடவை சொல்றேன்னா, அல்லது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க உரிய விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது, நமக்கு வந்து போதிய தகவல் கிடைத்தவங்க மக்கள் மன்றத்தில் வைப்போம்வாங்க. அதாவது பேசிக்கா போலீஸை டிஃபெண்ட் பண்ணி தான் முதலமைச்சர் பேசுவார். அதுதான் நியாயமோ, அதுதான் தர்க்கவியல் ரீதியா சரியா நடவடிக்கையும். ஆனா நம்முடைய முதலமைச்சர் இப்ப என்ன பேசுறாருன்னா, தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்துல ஏன் அங்கிருந்து இதை ஆரம்பிக்கிறேன்னா, அதுல இருந்து ஆரம்பிச்சாதான் இது புரியும். போலீஸ் இலாக்கா இன்னைக்கு முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் இலாக்கா என்ன மாதிரி செயல்படுதுன்றதை நீங்க அதை வச்சுதான் நீங்க இப்ப புரிஞ்சுக்கலாம். அவர் என்ன சொன்னார், தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல உங்களை மாதிரி வீட்டுக்கு போய் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்றாரு.
அவரு அவரோட உத்தரவு இல்லாம துப்பாக்கி சூடு நடக்க முடியுமா, அல்லது அவருக்கு துப்பாக்கி சூடு நடந்து அவருக்கு தெரியாம இருக்க முடியுமா? ஒண்ணு. ரெண்டாவது, இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தப்ப, இது வந்து அது வேறொரு சம்பவம், அந்த சம்பவத்துல கூட வந்து முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, அது காவல்துறை நடவடிக்கை எடுத்து விட்டது, ஆர் எஸ் பாரதி கைது நடவடிக்கை, ஆர் எஸ் பாரதி கைது, தலித் மக்களை தவறாக இழிவாக பேசினார்னு ஆர் எஸ் பாரதி மேல கைது நடவடிக்கை எடுத்து அப்புறம் ஜாமீன் வாங்கினாங்க இல்லையா, அப்ப அதை பத்தி கருத்து சொல்லும்போது முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, அரசாங்கத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்றாரு. காவல்துறை என்பது அரசாங்கம் தானே, அப்புறம் அரசாங்கத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுனா? ஏன் இந்த ரெண்டு உதாரணங்களை சொல்றேன்னா, கடந்த 3.5 ஆண்டு காலமாக திருமதி சசிகலா அவர்கள் சிறைக்கு போன பிறகு முதலமைச்சராக பதவியேற்ற நாளிலிருந்து போலீஸ் இலாக்காவின் செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய சில மாற்றங்களும் சில அத்துமீறல்களும் எந்த கோணத்தில் நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய என்பதற்காக நான் இதை சொல்றேன். உங்களுக்கு வந்து இந்த இந்த பேக்ரவுண்ட சொன்னாதான் உங்களுக்கு இது புரியும். இதுல வந்து உங்களுக்கு இந்த சம்பவம் வந்து சாத்தாங்குளம் சம்பவம் மிகப்பெரிய ஒரு தேசிய இல்ல சர்வதேச அளவுல இது வந்து ஒரு தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய கேவலமான அவப்பெயரை கொண்டு வந்திருக்கிறது. குளோபல் ஆங்கர் சர்வதேச அளவுல வந்து கோபம் வந்து நீங்க கொப்பளிக்க துவங்கி இருக்கிறது. பிபிசில வந்து 10 நிமிஷம் இதை பத்தி ப்ரோக்ராம் பண்றாங்க, சர்வதேச ஊடகங்கள் இதை பத்தி எழுதுகின்றன. ஏன்னா வந்து நீங்க வந்து ரெண்டு பேரை வந்து அப்பா மகன் ரெண்டு பேரை வந்து ஒண்ணுமே இல்லாத சார்ஜஸ் நான் தான் சொல்லணும், போலீஸ் அவங்க மேல போட்டிருக்க கேஸ் இருக்கு இல்லையா அதிகாரப்பூர்வமா, அந்த ரெண்டு அந்த கேஸ் அந்த செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கூட்டினாலே அதிகபட்சம் 6 மாசம் தான் தண்டனை. அந்த கேஸ்ல என்னத்துக்கு போலீஸ் லாக்அப், என்னத்துக்கு வந்து ரிமாண்ட், இவ்வளவு வருது. இதுல முக்கியமான ஒரு கேள்வி சார், அதாவது அமெரிக்காவில கருப்பிடத்தை சேர்ந்த ஜார்ஜ் பிளாய்ட் அவர் வந்து காலாலே மிதிச்சு கொண்டதா இருக்கட்டும், இந்த சாத்தான்குளம் சம்பவம் இருக்கட்டும், எல்லாமே தேசிய பிரச்சனையா இந்திய அளவுல பலர் வந்து இதற்கு குரல் கொடுத்திருக்காங்க, பலர் வந்து இதற்காக பேசியிருக்காங்க, கண்டிச்சிருக்காங்க. அப்படின்னா உண்மையாவே அங்க என்ன நடந்திருக்கும், ரெண்டு பேரை வந்து ஆசன வாயுவில் தாக்கும் அளவுக்கு ரத்தம் சொட்ட சொட்ட அடிக்க என்ன காரணமா இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் நான் எப்படி இதை பாக்குறேன்னா, இவர்கள் வந்து அந்த செல்ஃப் சில சமயங்கள் என்ன நடந்துரும்னு கேட்டீங்கன்னா, காவல்துறையினர் வந்து மிக கடுமையான பணிச்சுமையில வேலை செய்யறாங்கன்றத யாரும் மறுக்கல, அதாவது வந்து ஒட்டுமொத்த காவல்துறையையும் யாரும் குறை சொல்லவும் இல்லை. இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், இதை அழுத்தமா பதிவு செய்ய விரும்புறேன். என்டையர் போலீஸ் போர்ஸ் வந்து எவனும் வந்து குறை சொல்லல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, போலீஸ் கிட்டதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் ரிலீஃப் போலீஸ் கிட்டதான் கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் கோர்ட், அதுக்கப்புறம் தான் டாக்டர், எல்லா கருமமும் ஃபர்ஸ்ட் ரிலீஃப் நமக்கு போலீஸ் கிட்டதான் கிடைக்கும். போலீஸ் இல்லாம நீங்க வாழவும் முடியாது, ஏன்னா போலீஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ். சிக்கல் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அத்துமீறல்கள்ல போலீஸ் ஈடுபடும் போது, இது வந்து வெளிப்படையான அத்துமீறல், இந்த சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரு, அந்த கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர், இவங்கெல்லாம் தப்பு செஞ்சாங்களா இல்லையான்றதெல்லாம் கண்டுபிடிக்க பெரிய கொலம்பஸோட அறிவு தேவையில்லை. பிரேம எஃப்எஸ்ஐ கேஸ் பூர்வாங்க ஆதாரம் பார்த்தாலே தெளிவா நமக்கு இருக்குது. இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து மக்களுக்கு காவல்துறை மீது நம்பிக்கை வரணும்னா அரசாங்கம் என்ன செய்யணும்னா, சம்பந்தப்பட்ட காவலர்களை கைது செய்ய வேண்டும். அதை செஞ்சாங்கன்னா மக்களுக்கு நம்பிக்கை வரும். மாறாக எடப்பாடி பழனிசாமி முதல்ல என்ன சொன்னாரு, அவங்க வந்து இயற்கையான மரணம், மாரடைப்புல செத்து போனாங்கன்னாரு, அப்புறம் வேற ஒரு காரணங்களை சொன்னாரு. அதை சொல்லிட்டு 20 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடு போய் அதிமுகக்காரங்க அங்க கொடுக்குறாங்க. எதிர்கட்சிங்க வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து நஷ்டஈடு கொடுத்தா அது புரிஞ்சு கொள்ளக்கூடியது. ஆளும் தரப்புல இருக்கக்கூடியவர்கள் முதலமைச்சர் அவங்க சாவு வந்து நேச்சுரலான டெத்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் எது 20 லட்சம் ரூபாய் இவங்க போய் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆகவே இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து காவல்துறை வந்து அந்த பெரிய அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்தவரையில் சாத்தாங்குளம் சம்பவத்தில் பெரிய தவறு நிகழ்ந்திருக்கிறது. ரெண்டு விஷயம் மாதேஷ், ஒன்று அந்த செல்போன் ஓனர் கடை ஓனர் அப்பா மகன் ரெண்டு பேருக்கும் காவல்துறைக்கும் ஏதோ ஒரு முன்பகை இருந்திருக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொடூரமா நடந்திருக்காது. அல்லது இந்த மாதிரி சமயங்கள்ல வந்து முதல்ல கைது செய்ய போகும்போது சம்பந்தப்பட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஏதாவது அதிகமா போலீஸை திட்டி பேசியிருக்கணும், அப்ப அந்த நேரத்துல கோவப்பட்டு இந்த மாதிரி செஞ்சிருவாங்க. இந்த மாதிரி ரெண்டு காரணங்கள் தான் இது இருக்க முடியும். இதுல நீங்க சொன்ன மாதிரி வந்து மிகப்பெரிய அளவுல வந்து தேசிய அளவுல வந்து இதற்கு வந்த எதிர்வினை, ஜார்ஜ் பிளாய்ட் வந்து அவர் கழுத்த பூமியிலேயே புதைச்சு வச்சு 8.46 செகண்ட் 8.46 செகண்ட்ஸ் வந்து ஃபேமஸ், அவரை சாவடிச்சாங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆசன வாயில லத்தி விட்டு அடிச்சது செத்தது எல்லாம் கிளீனா தெரியுது. ஆச்சரியமான விஷயம், இதற்கு தேசிய அளவில் எழுதியிருக்கக்கூடிய கண்டனம் என்பது யாரு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் துணைத் தலைவர், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, ஆனந்த் மகேந்திரா, யாரு தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திரா, அப்புறம் வந்து திரைத்துறையை சேர்ந்த பல நண்பர்கள், கிரிக்கெட் பிரபலங்கள், கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் திவன், அஸ்வின் ராம், அஸ்வின் நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் அஸ்வின், இவங்க எல்லாம் வந்து இதற்கு வந்து நியாயம் கேட்டிருக்காங்க. ஆகவே இது வந்து என்னன்னா, தேசிய அளவிலையும் சர்வதேச அளவிலையும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மீடியா பவர்ல, சோசியல் மீடியாவோட பவர்ல எதையும் யாரும் யாருக்கும் மறைக்க முடியாது. இந்த மாதிரி இந்த கொடூரமான மரணம், இப்ப நீங்க அந்த சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் ஹிஸ்டரி ஷீட்டுவாங்க, சமூக விரோதிகள், அவங்க ஏற்கனவே ரெண்டு திருட்டு கேஸ்ல மாட்டிருந்தான், ரெண்டு கொள்ளை கேஸ்ல மாட்டிருந்தான், ஒரு ரேப் கேஸ்ல அவங்க ஏற்கனவே வந்து தேடப்படக்கூடிய குற்றவாளி, அவங்க ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ், அவங்க மேல ஏற்கனவே பல புகார்கள் இருக்குது, அப்படின்னா கூட வந்து இவ்வளவு கோபம் வந்திருக்காரு. ஒரு சராசரி வியாபாரிகள்,
இன்னைக்கு லாக்டவுன் வந்து 100 நாளா கடந்து போயிடுச்சு. இன்னைக்கு மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த நேரத்துல வந்து கடையை திறந்து வைக்கிறான் அப்படின்னும் போது அதுக்கு ஃபைன் பண்ணிட்டு போகலாம், இல்ல கூட்டிட்டு சீல் வச்சுட்டு போகலாம். அடிச்சு சாவடிக்கிற லெவலுக்கு நிலைமை போகுதுன்னா இது மன்னிக்க முடியாத குற்றம். இதைதான் இதை வந்து காவல்துறையில இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளே இது போன்ற சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய காவலர்களுக்கு நீங்கள் உரிய தண்டனை கொடுப்பதன் மூலம் தான் வந்து காவல்துறை மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அவப்பெயர் இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்த காவல்துறை மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய அவப்பெயர் அதை நீக்க முடியும். ரெண்டாவது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த முடியுறாங்க. இவ்வளவு ப்ரெஷர் பண்ணியும் முதல்ல அந்த அவங்க எல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட காவலர்களை இவங்க டிரான்ஸ்பர் தான் பண்ணாங்க. அப்புறம் ரெண்டு எஸ்ஐ சஸ்பெண்ட் பண்ணாங்க, அப்புறம் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. நேற்று இரவு முதலமைச்சர் என்ன சொல்லுகிறாருன்னா சிபிஐ விசாரணைக்கு மாற்ற போகிறோம். சிபிஐ விசாரணைக்கு மாத்தி என்ன நியாயம் கிடைக்க போகுதுன்னு தெரியல. இப்ப நீங்க தூத்துக்குடி சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை விட்டாங்க, அப்படியே கிடைக்குது, ஒரு இன்ச்சும் மூவ் ஆகல. அதே மாதிரி உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், 6 மாசத்துக்கு மேல சென்னை ஐஐடியில ஒரு மாணவி, கேரளாவை சேர்ந்த ஒரு மாணவி தூக்கில் தொங்கினார். முஸ்லீம் மாணவின்னு நினைக்கிறேன், இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர். அந்த பெண்ணோட தந்தை வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவெல்லாம் பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணார். முதல்ல தமிழ்நாடு சென்னை போலீஸ்ல இருக்கக்கூடிய கிரைம் பிரான்ச் விசாரிச்சு, அப்புறம் என்ன பண்ணாங்க, சிபிஐக்கு மாத்திட்டாங்க. இந்த வரைக்கும் ஒண்ணு நடக்கல. ஜெயலலிதா ஒரு தடவை சட்டசபையில பேசினாங்க, 93-94 என்ன சிபிஐ, பெரிய சிபிஐ, வானத்திலிருந்து வந்தவர்களா சிபிஐ, நாங்க அந்த கேள்விதான் கேட்க தோணுது. சோ இப்ப லார்ஜரா நம்ம என்ன பார்க்கணும்னா, ஏன் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கின்றன, இவற்றை தடுப்பதற்கு என்ன வழி, அப்படிதான் இந்த பிரச்சனையை நம்ம அணுகணும். எஸ் சார், இந்த 100 நாட்களுக்கு மேல லாக்டவுன் நீங்களே சொல்றீங்க, போலீசார் ஏதேனும் மன அழுத்தத்துல இருக்காங்களா சார், அவங்களுக்கு ஓவரான பணிச்சுமை, அதிகப்படியான பணிச்சுமை இருக்குதா, அவங்களால தங்களை வந்து தங்களையே தற்காத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்களா, தங்களை தயார்படுத்திக்க முடியாத சூழ்நிலை இருக்காங்களா, அல்ல அவங்களுக்கே சில நேரம் கவுன்சிலிங் தேவைப்படுகிறதா? இல்ல, இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது வந்து போலீசாருக்கு இருக்கக்கூடிய மனச்சுமை என்பது லாக்டவுன் காலத்துல அதிகமாயிருக்கு, மறுக்க முடியாத உண்மை. அதாவது வந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸா இருக்கக்கூடியவங்க யாரு, இன்னைக்கு கொரோனா தடுப்பு பணியிலையும் கொரோனாவோட அந்த எதிர்ப்பு பணியில இருக்கக்கூடியவங்க யாருன்னா மருத்துவர்கள், செவிலியர்கள், ஹெல்ப்லைன் ஒர்க்கர்ஸ் நம்ம சொல்லக்கூடிய மருத்துவ பணியாளர்கள், மருத்துவர்கள்ல இருந்து நர்ஸ்ல இருந்து வாட்பாயில இருந்து மருத்துவ பணியாளர்கள், முன்னாட்டை ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடிய டிரைவர்கள், துப்புரவு பணியாளர்கள், போலீசார், ஏன் பத்திரிகையாளர்கள், இவங்கெல்லாம் தான் வந்து நம்ம வந்து கொரோனா எதிர்ப்பு பணியில நிக்கிறோம். பத்திரிகையாளர்களை நான் ஏன் சேர்த்துக்கிறேன்னா, மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதில் பத்திரிகையாளர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு, உயிரை பணையை வச்சு செய்யறாங்க. என்ன சொல்ல போனீங்கன்னா, நம்ம முதல்ல சொன்ன இந்த 4 கேட்டகரி இருக்கு பாத்தீங்களா, அதாவது வந்து மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், டாக்டர்ஸ், வாட்பாய், அப்புறம் வந்து துப்புரவு தொழிலாளர்கள், காவல்துறையினர், இவங்களுக்கு எல்லாம் அரசு உத்தியோகம் இருக்குது. இப்ப அரசு உத்தியோகம் இருக்குது, இவங்களுக்கு நல்ல சம்பளம் வருது, செத்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஓய்வூதிய பலன்கள்ல இருந்து எக்ஸ்கிரேஷா வரைக்கும் வரும். ஆனா நம்ம மீடியால இருக்கவங்களுக்கு வந்து சில நிறுவனங்கள்ல வந்து சம்பளம் கூட இல்லாம இந்த கொரோனா காலத்துல வேலை செய்யறாங்க, எந்த பணி பாதுகாப்பும் கிடையாது. அதனாலதான் மீடியாவும் இதுல சேர்த்துக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய ராஜ் தொலைக்காட்சியினுடைய ஒரு கேமராமேன் வந்து கொரோனாவுக்கு பலியாயிருக்கிறார். இதுல போலீஸ பத்தி அந்த சப்ஜெக்டுக்கு வருவோம் நம்ம. அந்த சப்ஜெக்ட்ல நீங்க கேட்கக்கூடிய நீ கேள்வி நியாயமான கேள்வி. இந்த கொரோனா காலத்துல 100 நாள்ல வந்து போலீசார் மீது அதிகப்படியான பணிச்சுமை இருக்கிறது, அதை நான் மறுக்கல. அவர்களும் மனிதர்கள் தான், அவங்கள வந்து நம்ம வந்து எதிரிகளாக நம்ம வந்து பாவிக்கல. நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, தவறு செய்யக்கூடிய போலீசார் மீது நீங்கள் ஈவிரக்கம் இல்லாமல் நடவடிக்கை எடுங்கள் தான் கேட்கிறேன். ஒழிய ஒட்டுமொத்த போர்ஸை யாரும் நம்ம குறை சொல்லல. ஏன்னு கேட்டீங்கன்னா, வந்து போலீஸ் இல்லாம நம்ம வாழ முடியாதுன்றதுதான் கலையதார்த்தம். இதுல வந்து போலீஸுக்கு வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, வந்து கொரோனாவால பாதிக்கப்படக்கூடியவங்கல்ல, சென்னை நகரத்துல பாத்தீங்கன்னா ஐஐடி வளாகத்துல போலீசார், கொரோனாவால் பாதிக்கப்படக்கூடிய போலீஸாருக்குன்னு ஐஐடி வளாகத்துல ஒரு ஹாஸ்டல்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட 400 காவலர்கள் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நான் சொல்லக்கூடிய நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கூட குறையா இருக்கலாம். ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இறந்து போனார் இல்லைங்களா, அப்ப டி நகர் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர், பாலமுரளின்னு ஒருத்தர், அவர் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் ஐஐடியில வந்தாரு. அங்க நிலைமை மோசமானதால் தான் மறுபடியும் அவரை கொண்டு போனாங்க. அதுவே ராஜீவ்காந்தி மருத்துவமனை கொண்டு போனார்கள், அங்கு உயிரிழந்தார். போலீசாரும் இந்த கொரோனாவால் பணிச்சுமையாலும் கொரோனா பாதிக்கப்பட்டும் கடுமையான மன உளைச்சலுக்காக இருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களும் வந்து இப்ப வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து அவர் என்ன ரேங்க்ல இருந்தாரோ, அவர் 24 மணி நேரம் தெருவில் நிக்கிறாரு, 20 மணி நேரம் தெருவில் நிக்கிறாருன்னா, அதை முடிச்சுட்டு வந்து அவர் வந்து நான் கேள்விப்பட்டேன், சில காவலர்கள் வந்து 7 நாட்களுக்கு ஒரு முறைதான் வீட்டுக்கு போறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, வந்து நோயை பரப்பிடுமோன்ற அச்சம் அவங்களுக்கு இருக்கு, அவங்களோட குடும்பத்தினரும் வந்து உங்களுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க. அவர்களும் திரும்பவும் சொல்றா, அவர்களும் போலீஸாரும் மனிதர்கள் தான். ஆனா இப்ப வந்து இந்த கொரோனா காலத்துல எல்லாருக்குமே ஒரு மன அழுத்தம் வந்திருக்கு, எல்லா தொழில் செய்யக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஒரு மன அழுத்தம் வந்திருக்குது. அதாவது பணம் இருக்கிறவனுக்கும் வந்திருக்குது, இல்லாதவனுக்கும் வந்திருக்கு, அரசு ஊழியர்களுக்கும் வந்திருக்கு, தனியார் துறை ஊழியர்களுக்கும் வந்திருக்கு, அன்னாடங்காட்சிகளுக்கும் வந்திருக்குது. இப்ப இந்த கட்டத்துல வந்து இந்த கொரோனாவால கடுமையான மன உளைச்சலுக்கு காவல்துறையினர் ஆளாகி இருக்கிறார்கள் என்பது உண்மை, நான் அதை மறுக்கவில்லை. அதை சரி செய்ய வேண்டியதும் அவர்களை வந்து இந்த மாதிரியான நேரத்துல எக்ஸஸ் நடந்துரும்,
இப்ப நீங்க வந்து தொடர்ச்சியா ஒரு ஊர்ல கலவரம் நடக்குனா அங்க போலீஸார் திடீர்னு அத்துமீறல ஈடுபடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டினியூஸா வந்து அந்த கலவரத்தை எதிர்கொள்ளும் போது வரக்கூடிய மனச்சுமையும் வெறுப்பு தான் அது காரணம். அதுவும் இது எல்லாத்துலயும் கொரோனா என்பது இதுவரை மனித குலம் கண்டிராத ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருப்பதால் அவங்க வந்து தங்கள் மூலமாக தங்கள் குடும்பத்திற்கும் இந்த நோய் பரவிடுமோ என்ற அச்சத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள். அதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். ஆகிய அவர்கள் மீது ஒரு அழுத்தம் இருக்கிறது என்பது உண்மை, அதை நம்ம மறுக்கல. அதை நீக்க வேண்டியது மேலதிகாரியோட பொறுப்பு. அந்த அழுத்தம் இருக்கிறதுன்றது காரணத்தால சாத்தாங்குளம் மாதிரி சம்பவத்தை நீங்க வந்து நியாயப்படுத்த முடியாது. நான் சொல்றேன் உங்களுக்கு சாத்தாங்குளம் சம்பவம் வெறும் கொரோனாவால வந்த பனிச்சுமையால மட்டும் வரல. அந்த பனிச்சுமையால மட்டும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட அப்பா அம்மா ரெண்டு பேரும் எடுத்துட்டு போய் வந்து லட்டி சார்ஜ் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சு அடி அடி நடிச்சு தூக்கி போட்டு போயிருப்பாங்க. இந்த கொடூரமா இந்த சித்திரவதை பண்ற புத்தி யாருக்கு வரும்னா, வக்ர புத்தி யாருக்கு வரும்னா, நான் மறுபடியும் சொல்றேன், அந்த சம்பந்தப்பட்ட அந்த ரெண்டு பேர் அவர்களால பாதிக்கப்பட்டிருக்கணும். இந்த காவலர்கள் ஏதோ ஒரு விதத்துல இவங்க பாதிக்கப்பட்டிருக்கணும், அல்லது அந்த ரெண்டு பேரால பாதிக்கப்பட்டால் அது ரெண்டு பேரோட பகையில இருக்கக்கூடிய வேற எவனோ காவலர்களை உசுப்பி விட்டு இதை செஞ்சிருக்கணும். ஏன்னா போலீஸ் எக்ஸஸ்லயே ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒண்ணு கண்முன் தெரியாம அடிச்சவங்களை சாவடிச்சுட்டு போயிடுறது, இன்னொன்னு பிசிக்கல் டார்ச்சர், வக்ரமான முறையில டார்ச்சர், ஆசனவாயில் அத்திய விடுறதெல்லாம் வந்து கேவலமான கீழ்த்தரமான புத்தி வந்து எப்ப வரும்னா, ஒரு ஒரு மனிதனுக்கு அவன் போலீஸ்காரனோ போலீஸ்காரன் இல்ல சிவிலியனோ எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்டா வரும், அல்லது வேற தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்டவன் இவங்களுக்கு காசை கொடுத்து செய்யினா வரும். ஆகவே இந்த சாத்தாங்குளம் சம்பவத்திற்கு இவர்களுக்கு பனிச்சுமை இருக்கிறதோ இல்லையோ இது மன்னிக்க முடியாது. குற்றம் இந்த பர்டிகுலர் இஷ்யூல வந்து நீங்க வந்து சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவங்களை கைது செஞ்சு, இமீடியட்டா அவங்களை கைது செஞ்சு நீங்கள் சிறையில் தள்ளி அதன் பிறகு விசாரணை ஆரம்பிப்பதுதான் போலீஸ் மீதான நம்பிக்கையை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்தும். மாறா பிரஸ்டீஜ் பார்த்துட்டு நாங்க என்ன பண்ணாலும் போலீஸை டிஃபெண்ட் பண்ண ஒரு கவர்மெண்ட்னா மக்கள் மத்தியில அது வந்து இன்னமும் வந்து ஒரு பயத்தையும் அதிருப்தியையும் வெறுப்பையும் தான் வந்து உங்களுக்கு வரும். இதுல இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, போலீஸ் வந்து பல இடங்கள்ல வந்து சாமானிய மக்களை அடிக்கிறாங்க, டார்ச்சர் பண்றாங்க, கஸ்டோடியில் எடுத்து நடக்குது உண்மை. சில இடங்கள்ல மக்களால போலீஸ் தாக்கப்படுறாங்க, அந்த 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 அவலமும் நடக்குது. போலீஸும் அடி வாங்குற அவலம் நடக்குது, அதுவும் நடக்கக்கூடாது. ஒரு சிவில் சமூகத்துல வந்து போலீஸ் எப்படி வந்து சாமானிய மனிதர்களை சிவிலியர்களை அடிக்க கூடாதோ, சட்டத்தின் முன் நிறுத்தி தான் தண்டனை வாங்கி தரணுமோ, அதே மாதிரி வந்து ஒரு போலீஸ்காரரை அடிக்கக்கூடிய உரிமையும் வந்து மக்களுக்கு கிடையாது. அதை நம்ம செய்ய முடியாது. ஒரு சிவில் சமூகம் அதை அனுமதிக்க முடியாது. அப்படி இருந்ததுன்னா அது ஃப்ரீ ஃபார் ஆல் ஆயிடும். அது வந்து அடிப்படையில யாருக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தும் கேட்டீங்கன்னா, அரசாங்கத்திற்கு கெட்ட பேரை ஏற்படுத்தும். இன்னைக்கு வந்து துரதிருஷ்டவசமாக இதுதான் மாதேஷுமே, அரசியல் தலைமை பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஆஃப் த ஸ்டேட் இருக்குல்ல, அது வலுவில்லாமல் பலம் இல்லாமல் இருப்பதுதான் போலீஸ் இத்தகைய அத்துமீறல ஈடுபடுறது காரணம். காவல்துறையிலேயே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், நான் பேசி பார்த்த வரைக்கும் ஒரு உயர் அதிகாரி என்னிடம் சொன்னா, சார் இதெல்லாம் வந்து போர்ஸ் கெட்ட பேரை தான் கொண்டு வரும், இதை ஆரம்பத்திலேயே நம்ம தடுக்கலன்னா இன்னும் கெட்ட பேர் தான் வரும், இதை பிரஸ்டீஜ் இஷ்யூவா பார்க்காம சம்பந்தப்பட்டவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுங்க. நீங்க அவங்களை தூக்கில போடுன்னு சொல்லல, நீங்க சஸ்பெண்ட் பண்ணது அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க, விசாரணை நடக்கட்டும், அதுக்கு பிறகு கோர்ட்ல கேஸ் போய் அங்க நடக்கட்டும். அப்படிதான் இதை அணுக முடியுமே தவிர அதை விட்டுட்டு வந்து பிரஸ்டீஜ் பார்த்துட்டு இருப்பது என்பது வந்து ஏற்புடையதல்ல. ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, சிபிஐக்கு இங்க விசாரணையை கொடுத்துருக்காங்க, அதன் பிறகு அது என்ன நடக்கும், என்ன சிபிஐ விசாரணை போன பிறகு ரெண்டு வாரத்துல எல்லாரும் மறந்துட போறாங்க, இன்னொரு கஸ்டோடியல் டெத் வர வரைக்கும் ஞாபகத்துல இருக்கும், அதுக்கு பிறகு இது மறந்துடும். இதுதான் உண்மை. உங்களுக்கு இதுல லாக்அப் மரணங்கள்ன்றது வந்து இப்ப சமீப காலமா ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது சார். கிட்டத்தட்ட 9 காலமா அதிமுக அரசு தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. நமக்கு இந்த ராம்குமார் மரணத்துல இருந்தே பாக்கலாம், ராம்குமார் மரணத்துல இருந்து ஒயரை வந்து எலக்ட்ரிக் ஒயரை வந்து கடிச்சு இறந்ததாக நமக்கு வந்த தகவலா இருக்கட்டும், அதே போல இந்த சம்பவங்களா இருக்கட்டும், இந்த லாக்அப் மரணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்துல இந்த 3 ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? ஆமா, ஒரு புள்ளி விவரம் வந்து 2017-2018 வந்து காவல்துறை மரணங்கள் வந்து அதிகமாயிருக்கிறது. 2018 கிட்டத்தட்ட 15 பேர் என்னமோ லாக்அப் டெத்ல இருந்திருக்காங்கன்றாங்க. பட் ஸ்டில் வந்து வட இந்தியால பல மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல லாக்அப் டெத்ன்றது கம்மி தான், ஆனாலும் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதுல இன்னொரு விஷயத்த நம்ம பேசணும், இந்த சம்பவத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. அவங்க வந்து காவல்துறைக்கு நண்பர்களா இருப்பாங்க அப்படின்னு, அவங்களும் சேர்ந்துதான் அடிச்சிருக்காங்க. இந்த சாத்தாங்குளம் இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா அந்த பசங்க வந்து அந்த ரெண்டு பேர் அப்பா அம்மாவை அடிச்சதுல அவங்களுக்கும் பங்கு இருக்கு. இதற்கு முன்பு இதே மாதிரி ஒரு லாக்அப் டெத் அந்த ஸ்டேஷன்ல நடந்திருக்கு. அந்த இதுல சம்பந்தப்பட்ட ஒரு எஸ்ஐ அதுல சம்பந்தப்பட்டிருக்காரு, அப்பயே அவர் மேல ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்குது, அப்பயே அவரை பணி நீக்கம் செஞ்சிருந்தா இந்த கொலை நடந்திருக்காரு, விட்டுட்டாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்ற அமைப்பு இந்த இளைஞர்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க போலீஸ் செய்ய வேண்டிய வேலை போலீஸ் உதவி செய்யறதுக்கு தான் இவங்களை வச்சிருக்காங்களே வழியே மக்களை அடிக்கிறதுக்குலாம் இவங்களுக்கு உரிமை கிடையாது. ஆனா பல இடங்கள்ல இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்ற அமைப்பு அத்துமீறல்களை ஈடுபடுறாங்கன்னு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னையிலேயே ஒரு சம்பவம், ஒரு 3 முன்பு தொடர்ச்சியா வந்து ஒரு பகுதியில சென்னையில வந்து திருட்டு, அதாவது வந்து செயின் அறுக்கிற சம்பவங்கள், சாலையில் நடந்து செல்லும் பெண்களிடம் செயின் அறுக்கக்கூடிய சம்பவங்கள் அதிகமா நடந்தது.
அப்ப வந்து என்னென்ன கண்டுபிடிக்க முடியல, ஒரு கஷ்டத்துல ஒரு கட்டத்துல வந்து ஒரு அதிகாரி, ஒரு மாறுதலாகி வந்த ஒரு அதிகாரி ஒரு என்ன பண்ணாரு, வேற விதமான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும்னு. என்ன நம்ம எந்த கட்டங்கள்ல வந்து அந்த செயின் அறுப்பு நடக்குதுன்னு பார்க்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து இந்த போலீஸோட சேர்ந்து ரோந்து போயிட்டு எல்லாரும் சாப்பிட போன பிறகு அந்த நேரத்துல நடக்குது அப்படின்னும் போது, இந்த நேரத்துல ரோந்து வரமாட்டாங்கன்ற தகவலை வந்து யார் வந்து செயின் அறுக்கிறவங்க சொல்றான்னு அவங்க சந்தேகப்பட்டு, அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல இருந்த சிலரை வந்து சந்தேக வளையத்தில் உள்ள வச்சு பார்க்கும்போது, அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல இருந்த ஒருத்தர் வந்து தகவல் அவரு தான் வந்து இந்த செயின் அறுக்கிறவங்களுக்கு வந்து தகவல்களை சொல்லியிருக்காரு. அதனாலதான் செயின் அறுப்பு சம்பவங்களை வந்து தொடர்ச்சியா கண்டுபிடிக்க முடியாம இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. நான் சொல்றது 3-4 வருஷத்துக்கு முன்னால். அதன் பிறகு அந்த கருப்பு ஆடு, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல இருந்து அந்த கருப்பு ஆடு, அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அவங்களும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அது வந்து மனித புத்தி வந்து உங்களுக்கு எப்படின்னா, ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னும் போது கூட சேர்ந்து நம்மளும் அடிக்கணும்னு தோணும். இளைஞர்கள் இவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்ற அமைப்பே கலைக்கப்பட வேண்டும். அதாவது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து போதிய அளவுக்கு ஆட்கள் இல்லை, ஆள் பற்றாக்குறை அதிகமா இருக்கு, வேகன்சிஸ் அதிகமா இருக்கு. இதை வந்து இந்த அரசாங்கம் வந்து நிரப்புவதற்கு தயங்குது. ஏன்னா நிதி சுமை ஒரு காரணம், அதை வந்து நியூ ரெக்ரூட்மெண்ட் கிடையாது, பினான்சியல் பர்டன் அதிகமாயிடும்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்ற மாதிரி அமைப்புகளை வச்சுட்டு இவங்க உதவியால வந்து சிறு சிறு குற்றங்களை தடுக்கிறது, அல்லது இந்த மாதிரி கூட அவங்களை துணைக்கு சேர்த்துக்கிட்டு வந்து அடிக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது. நல்ல நோக்கத்துல கொண்டு வரப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்றது போலீஸுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் இருக்கணும், காவல்துறை நண்பர்களும் மக்களின் நண்பர்களாகவும் இருக்கணும். ஆனா துரதிருஷ்டவசமாக அது இல்லை. இந்த இன்சிடென்ட்ல நம்ம அவங்க சாத்தாங்குளம் இன்சிடென்ட்ல நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு, இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்ற அமைப்போட எதிர்காலம் என்ன என்ன கேட்டீங்கன்னா, ஒரு தற்காலிகமாவது ஒரு டெம்பரரி பீரியட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை வந்து இந்த அரசு வந்து உடனடியாக வந்து கலைக்க வேண்டும். நீங்க வந்து அவங்க பல தவறான காரியங்களுக்கு வந்து ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இது வந்து இந்த சம்பவங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் கலைக்கப்படுவது என்பது இது போன்ற கஸ்டோடியல் டெத், கஸ்டோடியல் டார்ச்சர்ஸ் தவிர்க்கப்படுவதற்கு உதவும். இது அரசாங்கம் தான் முடிவு செய்யணும். எதிர்கட்சிகளும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை பத்தி கருத்து சொல்லாம இருக்காங்க. பல இடங்களில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் தவறான வேலைகளில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். ஏன்னா அவங்க தன்னை ஒரு போலீஸ்காரனா நினைச்சுக்கலாம். அவங்க வந்து வாட்ட சாட்டமா நின்றுட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்க உள்ள வந்து வைக்கும்போது பல இடங்களில் வந்து விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுபவர்கள், அல்லது சாலைகளில் விசாரணைக்காக அழைக்கப்படுபவர்களை வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை சேர்ந்தவர்கள் அடித்த சம்பவங்களும் அது போன்ற குற்றச்சாட்டுகளும் வந்து கொண்டிருக்கிறாங்க. மனித உரிமை ஆர்வலர்கள் இருக்காங்க, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் இதை பத்தி தெளிவா வந்து விஷயங்களை சொல்லுவாங்க, நிறைய டாக்குமெண்டடாவே வச்சிருக்காங்க. ஆக இந்த சம்பவத்தில் நான் பார்க்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸோட ரோல், தற்காலிகமாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸோட செயல்பாடுகளை உடனடியாக முடக்க வேண்டும், அந்த அமைப்பை உடனடியாக கலைக்க வேண்டும். போலீஸ் அத்துமீறல்கள் வந்து உடனடியாக கட்டுக்குள் வருவதற்கு இந்த காரியத்தின் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸையும் கலைப்பது ஏதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மணி சார், என்னுடைய கடைசி கேள்வி சார், இந்த பிரச்சனைக்கெல்லாம் நிரந்தர தீர்வு, நீண்டகால தீர்வு என்ன என்ன எடுக்க முடியும், என்ன நடவடிக்கை எடுக்கலாம் சார்? நல்ல கேள்வி மாதேஷ். அதாவது இதுதான் நம்ம பேச வேண்டியது. அதாவது இப்ப இந்த கேள்வி நீங்க கேட்டது நான் சொல்ல போற பதில் அதுதான் வந்து இந்த இஷ்யூல முக்கியமா நம்ம ஒரு சிவில் சமூகம், மீடியா எல்லாரும் பேச வேண்டியது அதுதான் நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் ரிஃபார்ம்ஸ், காவல்துறை சீர்திருத்தங்கள். அதாவது 2007 சுப்ரீம் கோர்ட் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பு பிரகாஷ் சிங் ஜட்மெண்ட் பேரு. அதாவது BSF பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல டிஜிபியாக இருந்த பிரகாஷ் சிங் என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டார். அதாவது வந்து ஃபிக்ஸட் டென்யூர் வேணும் டிஜிபிக்கெல்லான்ட்டு. அப்ப வந்து போலீஸ் ரிஃபார்ம் பத்தி, காவல்துறையில செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களை பற்றி ஏராளமான தாக்கீதுகளை, உத்தரவுகளை சுப்ரீம் கோர்ட் பிறப்பித்தது. அதற்கு பெயர் பிரகாஷ் சிங் ஜட்மெண்ட். அந்த பிரகாஷ் சிங் ஜட்மெண்ட்னாலே அது போலீஸ் ரிஃபார்ம்ஸ், காவல்துறை சீர்திருத்தங்கள்லாம். அதுக்கு எப்படியெல்லாம் காவல்துறை சீர்திருத்தணும்னு அதுல தெளிவா வழிகாட்டுதல்கள் பல, கிட்டத்தட்ட 12-16 வழிகாட்டுதல்கள் சொல்லப்படுகின்றன. நீங்க கூகுள்ல போய் வந்து பிரகாஷ் சிங் ஜட்மெண்ட் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் அடிச்சிங்கனாலே வந்து விழும் உங்களுக்கு வந்து. ஏன்னா நம்ம வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்த அதே போலீஸை நீ கையில வச்சுட்டு இருக்கோம். அடிமை இந்தியால இருந்த போலீஸுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் ஒரு சுதந்திர இந்தியாவில் இருக்கக்கூடாது. லாலா லஜபதி ராயை லட்டியால் அடித்து கொன்ற போலீஸுக்கு இருந்த அதிகாரம் இன்றைக்கு சுதந்திரம் வாங்கி 70-74 விடுதலை அடைந்த கிட்டத்தட்ட 75 காலமாக போகிறது. இந்த சுதந்திர இந்தியாவில் பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்த அந்த போலீஸுக்கு இருந்த அதிகாரம் இந்த சுதந்திர இந்தியாவில வந்து போலீஸுக்கு இருக்க கூடாது. ஆகவே அதுல அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகளோட கைப்பாவையாக போலீஸ் செயல்படுவது முதலில் நிறுத்தப்பட வேண்டும். உங்களுக்கு வந்து அதிகாரிகள், மேலதிகாரிகளுக்கு வந்து டிஜிபி ரேங்க்ல இருக்கவங்களுக்கு ஃபிக்ஸட் டென்யூர், அதே மாதிரி பல மட்டத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு டிரான்ஸ்பர் வந்து ஃபிக்ஸடா ஒரு ஏரியால இருக்கணும். ஒரு நல்ல அதிகாரி செயல்படுகிறார், அவர் உடனே மாத்திடுறாங்கன்னா அடுத்து வரவங்களுக்கும் மனசோர்வு ஆயிடுது. அதனால ஃபிக்ஸட் டென்யூர் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து போலீஸ் கிரிவன்சஸ் கமிஷன் ஒண்ணு வைக்கணும்ன்றாங்க. அதாவது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும், ஏன் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே போலீசாருக்கு எதிரான புகார்களை விசாரிப்பதற்காக ஒரு கிரிவன்சஸ் கமிஷன், அதாவது வந்து அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை நம்ம வந்து
விசாரிப்பதற்கு வந்து ஒரு ஆணையம், அது வந்து ஒரு ஓய்வு பெற்ற அல்லது பணியில் இருக்கக்கூடிய ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியை கொண்டு அமைக்கப்பட வேண்டும். அதில் வந்து ஓய்வு பெற்ற காவல்துறை உயர் அதிகாரிகள் டிஜிபி அவங்க போலீஸ் ரெப்ரசன்டேஷனும் அதுல இருப்பாங்க. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, காவல்துறை மீது வரக்கூடிய குற்றச்சாட்டுகள், குறிப்பாக கடுமையான குற்றச்சாட்டுகள், கஸ்டோடியல் டெத் எல்லாம் வந்ததுன்னா ஒரு பக்கம் கிரிமினல் கேஸ் கோர்ட்ல நடக்கணும், இன்னொரு பக்கம் வந்து அதற்கான காரண காரியங்களை ஆராய்ந்து அது போன்ற சம்பவங்கள் மறுபடியும் போலீசாரால் நிகழ்த்தப்படாமல் இருப்பதற்கான வழிவகைகளை இது கூற வேண்டும். அந்த கிரிவன்சஸ் கமிஷன் வந்து அமைக்கணும்னு பிரகாஷன் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் சென்னை தமிழ்நாடு கவர்மெண்ட் மாநில அரசுல அமைச்சு மாநில அளவில் ஸ்டேட் லெவல் அனுப்பியிருக்காங்க, அமைச்சிருக்காங்க. அது ஒரு நாம்பிக்கை ஆவாசமா இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அது இருக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸையும் லா அண்ட் ஆர்டர் பிரிக்கணும்ன்றாங்க. இந்த மாதிரி பல நடவடிக்கைகளை வந்து, அதாவது வந்து ஃபிக்ஸட் டென்யூர்ல இருந்து கிரிவன்சஸ் கமிஷன்ல இருந்து காவல்துறை நியமனங்கள்ல இருந்து போலீஸ் துறையில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள் பற்றி 2007 பிரகாஷன் ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லியிருக்கு. ஒருத்தன் கைது பண்ணா அவனுக்கு என்னென்னலாம் செய்யும், இப்ப இந்த ரெண்டு பேர் சாத்தாங்குளம் இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா கூட அந்த ரெண்டு பேரை கைது பண்ணோன்னு ஒருத்தன் எதுக்காக கைது பண்ணோம்னு அப்படின்றத அவங்ககிட்ட நீங்க தெளிவா எல்லாத்தையும் சொல்லணும். டிகே பாசு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இதை ஒட்டி வச்சிருப்பான் பாத்தீங்கன்னா. ஆனா செயல் அளவுக்கு பெயர் அளவுக்கு தான், ஒருத்தனை கைது பண்ணா எது கைது பண்ண என்னன்னு சொல்லணும். நமக்கு ஏன் இந்த விஷயத்துல சாத்தாங்குளம் இன்சிடென்ட்ல கோவம் வருதுன்னா, சம்பந்தப்பட்டவன் வந்து மறுபடியும் சொல்றான் ஒரு கொடுங்குற்றவாளியாக தீவிரவாதியாக அல்லது வந்து மத ரீதியான மோதல் ஈடுபட்டவன், சாதியவாதி அரசியல்ல ஈடுபட்டவன், அல்லது வந்து ஆணவ கொலை செஞ்சவன், அவனை நீ தூக்கின் போய் இந்த மாதிரி பண்ணிருந்தா கூட அதுல ஒரு பர்சன், அதுவும் தவிர ஒரு பர்சன் புரிஞ்சுக்கலாம், ஒண்ணுமே இல்லாத கேஸ். நம்ம சொன்ன மாதிரி அவர்கள் மீது போடப்பட்டிருக்க வழக்குகள் எல்லாமே எல்லாத்திலுமே அவர்கள் குற்றவாளிகள் தீர்ப்பளிக்கப்பட்ட கூட அதிகபட்சம் 6 போது அந்த ஒரு பெட்டி கிரைம்ஸ் சொல்லக்கூடிய அந்த சிறிய குற்றங்களுக்கே இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடக்குதுன்னா, அப்ப போலீஸ்ல வந்து ஏதோ மிகப்பெரிய அளவுல வந்து தவறு இருக்கு, புறையோடி போயிருக்கிற விஷயங்கள் இருக்குது. அதை களைவதற்கு நீங்கள் கேட்ட கேள்விதான் இன்றைக்கு விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன். அதாவது வந்து சீர்திருத்தங்களுக்கு என்ன செய்வது. ஏன்னா இப்ப முதல்ல இந்த சாத்தாங்குளம் இன்சிடென்ட் பத்தி நம்ம பேசணும். இப்ப 5 பொறுத்து இன்னைக்கு காலைல வந்த பேப்பர் என்ன சொல்லுது, அதே மாதிரி திருநெல்வேலியில ஒரு ஆட்டோ டிரைவர் அடிச்சு சாவடிச்சிருக்காங்க. இந்த 17 NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ரெக்கார்ட் படி 2018 மட்டுமே பதிவு செய்யப்பட்ட கஸ்டோடியல் டெத்ஸே கிட்டத்தட்ட 15 என்னமோ தமிழ்நாட்டுல இருக்குது. நான் வந்து இதை தமிழ்நாடோட மட்டும் நிறுத்தி சொல்லல, நான் இன்னமும் உங்களுக்கு சொல்றேன், ஆல் இண்டியா லெவல்ல தமிழ்நாடு பெட்டர் மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் போது, பீகாரோடயோ பஞ்சாப் நீங்க யூபியோட எல்லாம் ஒப்பிடும் போதுலாம் தமிழ்நாடு வந்து நீங்க வந்து சொர்க்க பூமி அப்படி பாத்தீங்கன்னா, அங்கெல்லாம் காட்டு மிராண்டிகள் இருக்கக்கூடிய மாநிலம் தான் நம்ம சொல்லணும், ஏன்னா அவ்வளவு மோசமா அங்க இருக்கு. ஆனாலும் நாம தமிழ்நாட்டுல இருக்கிறதால இந்த தமிழ்நாட்டை பத்தி தான் நம்ம முக்கியமா பேசணும். சோ இதற்கான பர்மனன்ட் சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்க, நிரந்தர தீர்வு. இது போன்ற சம்பவங்கள் இனிமேல நடக்காம இருக்கணும்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, 2007 பிரகாஷன் ஜட்ஜ்மெண்ட் படி போலீஸ் ரிஃபார்ம்ஸ், அதுல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம அமல்படுத்தணும். அப்புறம் வந்து ஃபிக்ஸடு டைம் வேணும்ன்றாங்க காவல்துறையினருக்கு. அதை வந்து இப்போ ஒரு பேங்க்ல இருக்க கிளர்க்குக்கு, கவர்மெண்ட் கிளர்க்குக்கு குமாஸ்தாக்கு செய்யற மாதிரி ஒரு போலீஸ்காரருக்கு வந்து நீங்க வந்து ஃபிக்ஸட் டைம் வந்து பண்ண முடியாது. பட் ஸ்டில் அவங்களுக்கும் வந்து ஒரு 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 அளவுக்காவது வந்து அந்த அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல வந்து ஒரு ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி வார விடுமுறை, அதே மாதிரி வந்து மருத்துவ காப்பீடு. இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உயர் அதிகாரிகள் தப்பிச்சுக்கிறாங்க. கான்ஸ்டபிளரி லெவல் நம்ம சொல்றோம் இல்லையா, கான்ஸ்டபிள்ஸ் லெவல் அவங்கதான் முதுகெலும்பு போலீஸ், அங்கதான் வந்து எல்லா பிரச்சனையுமே அவங்களுக்கு வருது. சரி, நான் வந்து இன்னமும் என்ன சொல்லணும்னா, இந்தியாவோட பல மாநிலங்களோட ஒப்பிடும் போது தமிழ்நாடு எவ்வளவு பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுசிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வீடெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பாம்பேல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கான்ஸ்டபிளுக்கு வீடு பாம்பேல கிடையாது. ஏன்னா பாம்பே இடம் இருக்கட்டி அங்க வந்து அவங்க வீடெல்லாம் போலீஸ் குவார்டர்ஸ் தான், பெரிய அளவுல கான்ஸ்டபிள் லெவல்ல கட்டி கொடுக்கல. அதனால அவன் என்ன பண்ணுவான், பாம்பேல இருந்து 60-70 கிலோமீட்டர் தள்ளி ட்ரெயின்ல வரும். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல குறிப்பா சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. காவலர்கள் எல்லோருக்குமே கிட்டத்தட்ட வீடு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. காவலர் வீட்டு வசதி வாரியம்ன்ற ஒன்னே தமிழ்நாடு காவல்துறையில இருக்கு, பல மாநிலங்கள் அப்படி இல்லை. இந்தியாவில பல மாநிலங்கள்ல இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து காவல்துறை செயல்பாடுகள் வந்து மனிதாபிமானம் மிக்கதாகவும், அந்த காவலர்களுக்கான நலத்திட்டங்கள் வந்து அரசு மேற்கொள்ளக்கூடிய நலத்திட்டங்கள் பல மாநில அரசுகள் செய்யாத அளவுக்கான ஒரு செயல்பாடாகவும் தான் இருக்கு. அதெல்லாம் பாராட்டத்தக்கது, நம்ம அந்த அளவுல முன்னேறிய மாநிலமா தான் இருக்கோம். ஆனா சாத்தாங்குளம் மாதிரியான சம்பவங்கள் நான் சொன்னேன், குளோபல் ஆங்கர், உலக அளவுல தமிழ்நாட்டுக்கு கேவலமான ஒரு பெயரை இது கொண்டு வந்திருக்கு. ஆகவே இதை செய்யறதுக்கு இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் அதுதான் நம்ம இதுல பேச வேண்டியது. போலீஸ் ரிஃபார்ம்ஸ், அது 2007 பிரகாஷன் ஜட்ஜ்மெண்ட், அதை வந்து அதுல சொல்லப்பட்டிருக்க பல விஷயங்களை இவங்க முதல்ல நிறைவேற்றணும். ரெண்டாவது வந்து ஃபிக்ஸட் ஒர்க்கிங் அவர்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கணும். மூணாவது வந்து அதிகாரிகள் மட்டத்துல வந்து அவங்களுக்கு வந்து அசோசியேஷன் இருக்கு, IPS ஆபீசர் இருக்கு. காவலர்களுக்கு வந்து உங்களுக்கு யூனியன் வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. எம்ஜிஆர் பீரியட்ல ஒரு முயற்சி வந்து மேற்கொள்ளப்பட்டு அதை வந்து அரசு அனுமதி மறுத்துருச்சு.
அப்புறம் அந்த போலீசாருக்கு யூனியன் கட்ட முயற்சி பண்ணாங்கன்னு சம்மந்தப்பட்டவர் மேல வந்து நடவடிக்கை எடுத்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். பல ஆண்டுகள் அந்த பிரச்சனை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெண்டிங்ல இருந்தது. அதன் பிறகு அந்த கேஸ் தோத்து போச்சு. போலீசாருக்கு யூனியன் வைக்க கலைஞர் கவர்மெண்ட்டோ ஜெயலலிதா கவர்மெண்ட்டோ திமுக கவர்மெண்ட்டோ அண்ணா திமுக கவர்மெண்ட்டோ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஓகே, அவங்களுக்கு நீங்க வந்து யூனியன் வச்சுக்க அலோவ் பண்ணல அப்படின்னா வந்து அவங்களுடைய கிரிவன்சஸ் என்ன, அவங்களோட குறைகள் என்ன, அதை வந்து அந்த ரிட்ரஸல் மெக்கானிசம் பாருங்க, அதன் மூலமா வந்து நீங்க வந்து சரி பண்ண அதை செய்யறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரியான இன்சூரன்ஸ், சாத்தாங்குளம் மாதிரியான இன்சூரன்ஸ் வந்து நீங்க வந்து நான் மறுபடியும் சொல்ற மாதிரி சாத்தாங்குளம் மாதிரியான இன்சூரன்ஸ்ன்றது எந்த கவர்மெண்ட்லயும் நடந்துடலாம், அதை நான் மறுக்கல. அந்த மாதிரி எது வித்தியாசப்படுத்தும் ஒரு அரசை இன்னொரு அரசிடம் இருந்து, ஒரு முதலமைச்சரை இன்னொரு முதலமைச்சரிடம் இருந்து, ஒரு ஆளுங்கட்சி இன்னொரு ஆளுங்கட்சியிடம் இருந்து எது வித்தியாசப்படுத்தும்னா, அந்த சம்பவம் நடந்த பிறகு குற்றச்சாட்டுக்காலான காவல்துறையினர் மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க என்பதை பொறுத்துதான் மக்களுக்கு வந்து போலீஸ் மீதான நம்பிக்கை என்பது வரும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த அரசு அதுல தோத்து போச்சு, எடப்பாடி அரசு அதுல தோத்து போச்சு. இன்னைக்கு சிபிஐக்கு கொடுத்துட்டாங்க விசாரணையை, அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல, கொஞ்ச நாள் இது எல்லாரும் மறந்துடுவாங்க. இதுல ஏதாவது நீதி கிடைச்சதுன்னா அது ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அதே நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் சொன்னேன். ஒண்ணு வந்து போலீஸ் ரிஃபார்ம்ஸ், 2007 பிரகாஷம் ஜட்ஜ்மெண்ட் படி சீர்திருத்தங்களை கொண்டு வருவதுதான் வந்து நீண்ட கால பலன். ரெண்டாவது என்ன தெரியுமா, உங்களுக்கு வந்து சர்வதேச அளவுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த சித்திரவதைகளுக்கு எதிரான சர்வதேச தீர்மானம் ஒன்று இருக்குது யுனைடெட் நேஷன்ஸ்ல வந்து, யுனைடெட் நேஷன்ஸ் ரெசல்யூஷன் அகேன்ஸ்ட் கஸ்டோடியல் டார்ச்சர் அந்த மாதிரி ஒரு ஒரு ரெசல்யூஷன் ஒன்று இருக்குது. அதுல உலகின் பல நாடுகள், நூற்றுக்கணக்கான நாடுகள் கையெழுத்து போட்டிருக்கீங்க. இந்தியா அதுல கையெழுத்து போடல, இந்தியாவில் கையெழுத்து போடாம இருக்கு இன்னமும். இது வந்து இந்தியாவில பல மாநிலங்கள்லயும் காவல்துறை எக்ஸஸ் அத்துமீறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கு. ஒன்னு பிரகாஷன் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம வந்து அமல்படுத்துவது, ரெண்டாவது ஐக்கிய நாடுகள் மன்றத்தோட அந்த தீர்மானம் இருக்கு இல்லையா, சித்திரவதைகளுக்கு எதிரான காவல்துறை பாதுகாப்பு படையினரின் சித்திரவதைகளுக்கு எதிரான அந்த சர்வதேச பிரகடனத்துல கையெழுத்து போடுறது, அதுல இந்தியா கையெழுத்து போடாம இருக்காரு, இந்தியா உடனடியாக கையெழுத்து போட வேண்டும். இவையெல்லாம் லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸ். இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ரெசல்யூஷன்ல கையெழுத்து போடுறது, கன்வென்ஷன்ல கையெழுத்து போடுறது தான் லாங் டேர்ம் சொல்யூஷன். பட் பிரகாஷன் ஜட்ஜ்மெண்ட்ல சொன்னதுல அட்லீஸ்ட் ஓரளவாவது இந்த கவர்மெண்ட் செயல்படுத்தினாதான் இது போன்ற குற்றங்களை, இது போன்ற கொடுங்குற்றங்களை நீங்க தவிர்க்க முடியும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து எங்க போய் முடியும்னு கேட்டீங்கன்னா, தாக்குதல் திரும்ப எதிர் தாக்குதல் வரும். நீங்க போலீஸ திரும்ப அடிக்கும் போது என்ன, போலீஸ் ஒண்ணு நம்ம பிசிக்கலாம் அடிச்சுட்டு ஜெயிச்சிட முடியாது. சில இடங்கள்ல போலீஸுக்கு எதிராக தாக்குதல் வரும்போது போலீஸ் இன்னும் 30 மடங்கு அதிகமா மக்களை தாக்குவாங்க. இது வந்து எல்லாமே கவர்மெண்ட் கேட்டப்ப சார், அடிப்படையில இந்த சம்பவங்களுக்கு முதன்மை காரணமா நான் பாக்குறது என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருக்கு இல்லையா, கலைஞர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ ஒரு வலுவான அரசியல் தலைமை தமிழ்நாட்டுல இல்லாததுதான் இது போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கு காரணம். இதுதான் தூத்துக்குடி சம்பவம், இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சாத்தாங்குளம் சம்பவம், 18 பேர் 18 15 பேர் கஸ்டோடியல் இடத்துக்கு போனது இறந்தது, எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்போட வீக்னஸ் காட்டுது. அவங்க பிரச்சனை அங்க இருக்குது. இதை தீர்ப்பதற்கும் சமாளிப்பதற்கும் ஓரளவாவது சரி செய்வதற்கும் இப்ப நம்ம சொன்னது மாதிரி அடிப்படையில செய்ய வேண்டியது போலீஸ் ரிஃபார்ம்ஸ். அந்த ரிஃபார்ம்ஸோட முதல் கட்டமா பிரகாஷன் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லக்கூடியவற்றில் சிலவற்றை இந்த அரசு ஏற்கனவே வந்து நிறைவேற்றி இருக்குதுன்னு சொல்றாங்க, முக்கியமானதெல்லாம் நிறைவேற்றாம இருக்காங்க. அவற்றை நிறைவேற்றினால் இது போன்ற படுகொலைகள் எதிர்காலத்தில் நிகழ்வது கணிசமான அளவுக்கு குறையும் என்று நான் நம்புகிறேன். எஸ், சாத்தான்குளம் சம்பவம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது போன்ற ஒரு சம்பவம் இனிமேலும் நடக்காம இருக்க ஒரு நீண்டகால தீர்வை பிரகாஷிங் ஜட்ஜ்மெண்ட், அந்த போலீஸ் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தா சில விஷயங்களை வந்து ஒரு நீண்டகால தீர்வா கொண்டு வர முடியும்னு நீங்க பேசியிருக்கீங்க. இது கேட்க வேண்டியவர்கள், பார்க்க வேண்டியவர்கள் செவிகளுக்கும் அவர்களுடைய பார்வைக்கும் போகட்டும். நிச்சயமா ஒரு இதுக்கு ஒரு நீண்டகால தீர்வு கிடைக்க வேண்டும். போலீஸ் உங்கள் நண்பன் அப்படின்ற வார்த்தை உண்மை, இன்னும் நீண்ட காலம் இதை வந்து பயணிக்க வேண்டும் அப்படின்னா இதுக்கு ஒரு நீண்டகால தீர்வு, ஒரு நீண்டகால முடிவு வரணும்னா இதை நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, நன்றி திரு மணி சார். நன்றி.